கோவிட் நைன்டீன் கொரோனா வைரஸ் பற்றி தான் இப்பொழுது அதிகமாகவே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் காரணம் இதன் பாதிப்புகளும் இப்பொழுது அதிகமாகவே உலகளாவிய ரீதியிலே காணப்படுகின்றது பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் இதன் மூலமாக காவு இருக்கின்றது இலங்கையிலும் கூட தற்பொழுது இதன் பரவுகை அதிகரித்திருப்பதனால் இலங்கையிலும் இதன் பாதிப்புகள் எதிர்காலத்தில் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகின்றது குறிப்பாக அடுத்து வருகின்ற இரண்டு வாரங்கள் மிக முக்கியமான வாரமாக இருப்பதனால் நீங்கள் வீட்டிலேயே இருக்கும்படி எல்லோருமே கேட்டுக் கொள்கின்றார்கள் நானும் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த கொரோனா வைரஸ் காரணமாக நம் நாட்டிலே பல விழிப்புணர்வுகள் போதாமல் இருப்பதாக தெரிகின்றது அதனால்தான் அதிகமானவர்கள் ஊரடங்கு சட்டங்களையும் மீறி செயற்படுகின்றார்கள் இதன் மூலமாக அவர்கள் நினைக்க வேண்டியது ஒரே ஒரு விடயம்தான் இவர்கள் இப்படி மீறி நடப்பதனால் அவர்களுடைய குடும்பம்தான் முதலிலே போகின்றது என்பதை அவர்கள் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் அத்துடன் நீங்கள் வெளியில் சென்று வந்தால் கைகளை சோப் போட்டு கழுவிக்கொள்வது இடைவெளியை பேணுவது அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஒவ்வொருத்தருடன் பழகின்ற பொழுது அவர் குறித்து கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக அவருக்கு காய்ச்சல் தடுமல் இருமல் ஏற்படுமாக இருந்தால் அவரை வைத்தியரிடம் அணுகி அவரை வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்று அவருக்கு இந்த நோய் ஏற்பட்டிருக்கின்றதா என்பதை அவதானித்து அவரை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் அவரை பாதுகாப்பதன் மூலமாகத்தான் நாங்களும் பாதுகாப்பாக இருக்கலாம் எனவே இந்த ஊரடங்கை மீறாமல் ஒவ்வொருத்தரும் வீட்டிலே இருங்கள் உங்கள்